ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். தவாவில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன், அது எப்படி பண்ணேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அதோடு சேர்த்து மிளகுப்பொடி 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆட்டோ பிழஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம மீன் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டாக 4 பீஸ் தான் இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு மீனாக பார்த்தீங்கன்னா அதில் எல்லா மசாலாவும் கரெக்டாக சேர்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக 1 மணி நேரம் வரையும் இதை ஊற வச்சிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கடையிலே இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க மீன். ஆனால் வந்து கடையில் ஒரு வேளை கட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணுறப்ப நம்மளோட மசாலா வந்து அடியில் வரையும் போகும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ இதை 1 மணி நேரம் வரையும் ஊற வச்சிடலாம். கரெக்டாக 1 ஹவர் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு தவால ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். தவால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீன் வந்து 1 பீஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 சைடு குக் பண்ணணும், இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் வந்து கீழே இருக்கிறது அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன் என்னோடய கரண்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெதுவாக பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடும் குக் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருந்ததுனால நான் இன்னொரு கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளேயும் நல்லா குக் ஆகும். 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி நான் குக் பண்ணி முடிச்சிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணது அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணிட்டேன். ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய 1 ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சம் 3 பீஸையும் நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சுடு சுடு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் எல்லாத்தையும் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து சாப்பிடவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா லெமனும் லைட்டாக புளிஞ்சு விட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். பயங்கர சூடாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.